விவிலியத்திலே தொடக்க நூலிலே யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கின்றோம். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களினால் கொலை செய்யப்பட திட்டமிடப்படுகின்றார். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவரை அடித்து துன்புறுத்துகின்றார்கள். அவருடைய உடன்பிறப்புகள் அவருடைய ஆடையை உருவி அவரை நிர்வாணமாக்கினார்கள். சொந்த குடும்பமே அவரை குழியில் தள்ளியது. சொந்த குடும்பமே அவரை வேற்று இனத்தாருக்கு விற்றது. இந்த மனிதனுடைய உள்ளத்தில் எத்துணை வேதனை இருக்கும், எத்துணை போராட்டத்தோடு அந்த மனிதர் இருந்திருப்பார். ஆனால் அவர் பிறரிடம் சென்று புலம்பவில்லை, அழவில்லை. மாறாக, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்கை நிச்சயம் என்னுடைய வாழ்விலே நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. உன் சகோதரன் உனக்கு முன்பாக முழங்கால் படியிடுவார்கள், உன்னை வணங்குவார்கள் என்று கடவுள் சொன்ன அந்த வாக்கை மட்டும் அவர் நம்பினார். கடவுள் அவரை கைவிடவில்லை. தொடக்க நூல் 50வது அதிகாரம் 20வது வசனத்திலே யோசேப்புக்கு முன்பாக அவருடைய சகோதரர்கள் முழங்கால் படியிட்ட பொழுது அற்புதமான வார்த்தைகளை அவர் சொன்னார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ அதை நன்மையாக மாற்றினார். கடவுளின் மீது எத்துணை நம்பிக்கை விசுவாசம் இருந்திருந்தால் இத்தகைய வார்த்தைகளை அவரால் சொல்ல முடிந்திருக்கும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். இந்த நேரத்தில் அதே ஆண்டவர் அவருக்கு முன்பாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். மகனே, மகளே, உடைய குடும்பத்தில் நீ பல போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? உடைய உறவுகள் உன்னை வெறுத்து ஒதுக்குகின்றதா? உனக்கு வயதாகிவிட்டது, நீ ஏன் இந்த உலகத்தில் பாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னை பார்த்து உடைய பிள்ளைகள் சபிக்கின்றார்களா? கவலையோடும் கண்ணீரோடும் மனபாரத்தோடும் போராட்டத்தோடும் குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றாயா? உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. இந்த வல்லமையுள்ள கடவுள் சொல்லுகின்றார், உனக்கு பிறர் எத்தகைய தீமை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அதை ஆண்டவர் நிச்சயம் நன்மையாக மாற்றக்கூடியவர்.